அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவில் பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் கனவுகள் வந்துட்டு வரும். அந்த மாதிரி வரக்கூடிய கனவுகளில் எந்த மாதிரியான கனவுகள் நமக்கு அதிர்ஷ்டம் வரப்போவதை உணர்த்துகிற கனவுகளாக இருக்கும் அப்படின்றத பற்றியும் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. இந்த பதிவை மகாலட்சுமி தாயார வணங்கி நாம ஆரம்பிக்கலாம். மகாலட்சுமி சரணம் அம்மா, மங்கள செல்வியே சரணம் அம்மா. பொதுவாகவே நம்முடைய ஆள் மனதுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு தூக்கத்துல வந்துட்டு கனவா வந்துட்டு வரும். அந்த மாதிரி நமக்கு வர்ற கனவுகளுக்கு ஏதாவது ஒரு உள்ளார்ந்த அர்த்தங்கள் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. அதாவது இனிமே நம்ம வாழ்வில் நடக்க போகிற நல்ல விஷயங்களோ அல்லது தீமை தரக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு கனவுல வந்து காட்சியாவோ இல்லை அப்படின்னா ஓசையாவோ வந்துட்டு வரும். அந்த மாதிரி வர்ற கனவுகளில் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கனவுகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இங்கே வந்து பார்க்க போகிறோம். கனவு காணாத மனிதர்களே இந்த உலகத்துல இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். பல தடவை நிறைய கனவுகள் வந்து கண்டிருப்போம். ஆனா நாம கண்ட அந்த கனவோட அர்த்தம் அப்படின்றது நமக்கு தெரியாம ரொம்ப நேரமா வந்து யோசிச்சிருப்போம். ஆனா காலப்போக்கில் அந்த கனவை வந்து மறந்தும் போயிருப்போம். கனவு அப்படின்றது நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற அல்லது செய்ய போற விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக வருகிற ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த மாதிரியான கனவுகள் நல்ல கனவுகளா இருந்தாலும் சரி, கெட்ட கனவுகளா இருந்தாலும் சரி, அதுக்கு நாம பயப்படணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமுமே வந்து கிடையாது. ஆனா வந்த கனவுக்கு என்ன அர்த்தம், அதிலும் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கனவுகள் எந்த மாதிரியான கனவுகள் வரும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்க கனவுகளோட அர்த்தங்கள்ல ஏதாவது ஒரு கனவு உங்களுக்கு வந்தா கூட உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்துல மிகவும் சிறப்பான வாழ்க்கையாகவே இருக்கும் அப்படின்னே வந்து கனவு சாஸ்திரத்துல வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்ற ஆசை யாருக்குத்தான் இருக்காது. கடவுளை நாம வழிபாடு செய்யறது ஒரு காரணமா இருந்தாலும் அது மூலமா கடவுளோட ஆசீர்வாதத்தை பெற்று நம்முடைய வாழ்வுல செல்வமும் அதிர்ஷ்டமும் பெறணும் அப்படின்றதா எல்லாருடைய விருப்பமாவே வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் கடவுளா இருக்கிறது லக்ஷ்மி தேவி தான். லக்ஷ்மி தேவியோட அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில அறிகுறிகள் தெரியும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. அதை நீங்க சரியா புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். உங்களை நோக்கி பணம் வரப்போகுது அப்படின்றதுக்கான அறிகுறி எதுவா வேண்டுமானாலும் இருக்கலாம். பெரும்பாலும் அது கனவுகளா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு பணம் வரப்போகிறதையும் அதிர்ஷ்டம் அடிக்க போறதையும் உணர்த்தக்கூடிய கனவுகளில் முதலாவது கனவு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கள் உங்களுடைய கனவுல வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு கடவுளோட ஆசை இருப்பதா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதிலும் ராஜ அலங்காரத்துல இருக்கிற முருகப்பெருமான், பெருமாள், குபேரன், மகாலட்சுமி இந்த மாதிரியான தெய்வங்களை நீங்க கனவுல கண்டா உங்களுக்கு பண வரவு வரப்போகுது அப்படின்றதையும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சிவபெருமான நீங்க கனவுல கண்டா நீங்க ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையை அடைய போறீங்க அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா கனவுல கோவில் கோபுரத்தை பாத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்வுல நீங்க உயர்ந்த நிலையை அடைய போறீங்க அப்படின்றதையும் அதே மாதிரி நீங்க எதிர்பாராத வகையில உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது அப்படின்றதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சீரான மணியோசை உங்க கனவுலைய நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதாவது கோவில் மணி அடிக்கிற அந்த சத்தம் உங்க கனவுல கேட்டீங்க அப்படின்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்க போவதாகவும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறதாகவும் அர்த்தம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. கடவுள்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறது மாதிரியும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஆசீர்வதிப்பது போலவும் கனவு வந்தது அப்படின்னா உங்களுக்கு யோகம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். புதிய தொழில் தொடங்குறது, புதிய வேலை கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது, அரசாங்க பதவி கிடைக்கிறது, இது போன்ற சுபகாரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றத இந்த கனவோட அறிகுறியா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பொதுவாகவே பெண்கள் எப்பொழுதுமே லக்ஷ்மி தேவியோட அடையாளம் அப்படின்னே சொல்லப்படுறவங்க. ஒருவேளை நீங்க கனவுல உங்களுக்கு முன்பின் தெரியாத பெண்ணை பார்த்தாலோ அல்லது பெண் மகிழ்ச்சியாக ஆடுவதை போல கண்டாலோ உங்களுக்கு லக்ஷ்மி தேவியோட அருளால செல்வம் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்ததா வந்து பறவைகள். சில பறவைகள் உங்க கனவுல வர்றது உங்களுக்கு செல்வம் அதாவது பணம் வந்து தேடி வருவதை உணர்த்தும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பா வந்து மீன் கொத்தி, நாரை இந்த மாதிரி பறவைகளை உங்க கனவுல வந்தது அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்து அடிக்க போகுது அப்படின்னே நீங்க எடுத்துக்கலாம். அடுத்ததா நீங்க கனவுல நெல்லிக்காய் இல்லை அப்படின்னா தாமரை மலரை பார்த்தா அடுத்த சில நாட்கள்ல உங்களை நோக்கி பணம் வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம்.
அது மாதிரி நீங்க நினைத்த காரியம் வெற்றிகரமா முடிய போவதோட அறிகுறியாகவும் இந்த கனவுகள் இருக்கும் அப்படினே வந்து சொல்லப்படுது. அடுத்த காணக்கூடிய கனவு உங்க கனவுல விவசாயிகள் வந்தாங்க அப்படினா அதுவும் நல்ல ஒரு கனவாகவே சொல்லப்படுது. பொதுவாவே விவசாயிகள் நிஜ வாழ்க்கையில மட்டுமல்லாம கனவுல கூட நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறவங்க தான். விவசாயி நிலத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்தது அப்படினா நீங்க சமூகத்துல பெரிய அந்தஸ்தை பெற போறீங்க அப்படின்றத அர்த்தம். அதுக்கடுத்ததா உங்க கனவுல நீங்க விலக்கேற்றுவது போலவோ இல்ல அப்படினா தங்கம் வாங்குறது மாதிரி கனவு கண்டீங்க அப்படினா நீங்க மிகப்பெரிய சொத்துக்களை வாங்க வாய்ப்பு இருக்கு அப்படினே கனவு சாஸ்திரத்துல கூறப்பட்டிருக்கு. அடுத்ததா மோதிரம். மோதிரம் அப்படினு பாத்தீங்கன்னா அதாவது நகைகள் அப்படிங்கற பட்சத்துல அதுல முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது இந்த மோதிரம்தான். உங்களுக்கு யாராவது மோதிரம் போடுறது மாதிரியோ இல்ல நீங்க யாருக்காவது மோதிரம் போடுவது போலவோ கனவு வந்தது அப்படினா எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு செல்வம் வரப்போவது உறுதி அப்படினே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா கனவுல வந்து பசுவை வந்து பார்ப்பது. இந்து மதத்துல பசு அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாவே சொல்லப்படுது. உங்க கனவுல பசு வர்றது லட்சுமி தேவியே வருவதற்கு சமம் அப்படினு சொல்லப்பட்டிருக்கு. பசுவு கிட்ட இருந்து பால் கறக்குறது மாதிரியும் இல்ல அப்படினா பால் கறக்குறத நீங்க வேடிக்கை பாக்குறது மாதிரியும் கனவு வந்தது அப்படினா கூட அது செல்வத்தோட அறிகுறிகளாகவே சொல்லப்படுது. அதே போல கனவுல சில மிருகங்களை வந்து பாக்குறது அதிர்ஷ்டத்தோட அடையாளமாகவே கருதப்படுது. உங்க கனவுல யானையை நீங்க பாத்தீங்க அப்படினா நீங்க எதிர்பார்த்துல இடத்துல இருந்து பணம் வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதுவே வெள்ளை குதிரையை நீங்க பார்த்தா உங்களுக்கு வளமான எதிர்காலம் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா கனவுல வெள்ளை குதிரை வர்றது அப்படின்றது ரொம்பவே அபூர்வமான ஒன்றாவும் சொல்லப்படுது. அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா கனவுல எலியை வந்து பாக்குறது. எலி வந்து நிஜ வாழ்க்கையில உங்களுக்கு எரிச்சலூட்டுவதாக கூட இருக்கலாம். ஆனா கனவை பொறுத்த வரைக்கும் எலி உங்க கனவுல வர்றது அதிர்ஷ்டம், உங்களை தேடி வருவதோட அறிகுறியாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு. எலி எப்படி உங்களுக்கு தெரியாம உங்க வீட்டுக்குள்ள நுழையுமோ அதே மாதிரிதான் உங்களுக்கே தெரியாம செல்வம் உங்களை தேடி வரும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. அதற்கடுத்ததா பயமுறுத்தும் மிருகங்களான பாம்பு தேள் இந்த மாதிரியானவை உங்களுக்கு கனவுல வந்தது அப்படின்னா அதுவும் செல்வம் வரப்போவதை உணர்த்தும் அறிகுறியாகவே சொல்லப்பட்டிருக்கு. பாம்பு தலையை தூக்கி காட்டுவது மாதிரி கனவு வந்தது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையோடு சேர்ந்து பணமும் வரும் அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா தேனி கிளி இந்த மாதிரியான பறவைகள் கனவுல வர்றது உங்களுக்கு நீங்க திடீரென ஒரு உச்சத்துக்கு உங்க வாழ்க்கையில போக போறதுக்கான அறிகுறியாகவே சொல்லப்படுது. ஒருவேளை இறந்து போன பறவைகள் கனவுல வந்தது அப்படின்னா கவலைப்படாதீங்க, அதுவும் செல்வத்தோட அறிகுறியாகவே வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரியான கனவுகள்ல ஏதாவது ஒரு கனவு வந்தா கூட உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய கனவுகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான கனவுகள் வந்தது அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த லக்ஷ்மி தேவியோட அருள் கிடைச்சிட்டதாவே அர்த்தம். அதனால அந்த லக்ஷ்மி தேவியோட அருளால உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த அனைத்தும் அடைந்து உங்க வாழ்வில் நீங்கள் வெற்றி பெறணும் என கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்றேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.